நடிகர் விஜய் தலைவனாக போகிறார். புதிய கட்சி தொடங்குவதாக விரைவில் ஒரு பெரிய அரங்கம் அமைத்து அதில் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கட்சியினுடைய பெயரையும் அறிவிக்க இருக்கிறார். கட்சியினுடைய பெயர் என்னவாக இருக்கப் போகிறது? திமுகவுக்கு மாற்றாக அவர் புதியதொரு களம் அமைக்கப் போகிறாரா? பாஜகவை காலூன்றாமல் வைப்பதற்காக களமிறங்குகிறாரா, இல்லை பாஜகவை காலூன்ற வைப்பதற்கு துணை செய்ய போகிறாரா? இப்படி இருவேறு கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி விஜயினுடைய ஒரிஜினாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் என்ன? விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தொடர் பணிகள் என்னென்ன? அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் அப்படிங்கிறது நிரந்தரமானவையா, காணல் நீராக போகுமா விஜயினுடைய மக்கள் இயக்கம், தொடர்ந்து அவர் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி, வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய அவருடைய தொண்டுகள் ஓட்டுகளாக மாறுமா? இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நடிகர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவருக்கு நிர்பந்தமாக வந்ததல்ல, அவருக்குண்டான லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறத திரையுலகினர் அன்றைக்கே பெரிய அளவில் மதித்தாங்க. நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டவங்கள்லாம் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வர பயந்த காலகட்டம். கமலஹாசன் அவர்கள் நம்மெல்லாம் ஒரு நாயகிகளோடு நெருங்கிய உறவில் இருந்தோம், நம்மளை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுனாலேயே மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து இன்ன வரைக்கும் பெரிய அளவில் வெளியில் வர முடியாமல் தவிக்கிறார். கமலுடைய முகம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுடைய ஞாபகத்தில் கூட கிடையாது. அவர் சாதாரண மனிதராகவே அறியப்படுகிறார். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. விஜய் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளும் ரசிக்கக்கூடிய தலைவனாக மாறியிருக்கார். ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் ஒவ்வொரு வீடுகள்லையுமே அவனுடைய முகத்தை வந்து பார்த்தோ இல்லை அவனுடைய பேரை உச்சரித்தாங்க அப்படின்னாலே அவன் ரசிக்கப்படக்கூடிய ஒரு கதாநாயகனாக மாறிடுறான். அந்த கதாநாயகன் திரைத்துறையில் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் திரையில் வில்லன்களை அடிக்கிறதை விட சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை தோளுரித்து காட்டுவதிலையும், சமூகத்தில் ஒரு பிரச்சனை, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்னு ஒன்று வரும்போது அதில் நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துறதும் ரொம்ப முக்கியமானது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீ பேசாமல் இரு, நீ பேசாமல் இரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜயினுடைய அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது கடந்த கால மேடைகளில் நீங்களே பார்த்து ரசிச்சிருப்பீங்க. பிரச்சனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது விஜயானந்த் அவர்கள் தடுமாறின போது கூட அவரை தடுத்து நிற்பாட்டி ஒன்றும் இல்லை கூல் கூல் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்திய விதம்லாம் ரொம்ப ஒரு தலைமைக்கு உண்டான பக்குவம் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது. அரசியல் விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி இதுதான் இன்றைக்கி எல்லாரும் பெரிய அளவில் பூஸ்டப் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காமராஜருக்கு அரசியல் தெரியாது, எம்ஜிஆருக்கும் அரசியல் தெரியாது, ஆனால் இவங்கள்லாம் அரசியல் பண்ணுறாங்கல்ல கருணாநிதி மாதிரியான நபர்கள், அவங்களால காயப்படுத்தப்பட்டவங்க. நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினச்சேன், எனக்கு அரசியல் கண்டிப்பாக தெரியணுமா அப்படின்னு கேட்டால், உனக்கு அரசியல் தெரிஞ்சாதான் இந்த கட்சியில் வந்து உனக்கு ஒரு கல்வி அமைச்சர் பதவியாவது கிடைக்கும், அதனால் நீ அரசியல் கற்றுக்கிட்டே ஆகணும். ஐயா, நான் இங்கே அரசியல் பண்ண வரலை, நான் இங்கே பண்ணணும்னு நினைக்கிறது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தவர் தான் அதிமுக அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இன்றைக்கும் மக்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்ல முறையில் வந்து குழந்தைகள் சாப்பிட்றாங்க, அது மெருகேற்றிய ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அப்படின்னா, அந்த சத்துணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எம்ஜிஆர் பெரிய அளவில் புகழ் பெற்றார். காமராஜர் அணைகள் கட்டினார், பள்ளிக்கூடங்கள் கட்டினார், இதெல்லாம் அவங்களால எப்படி செய்ய முடிஞ்சது? அவங்களுக்கு அரசியல் தெரியாது, மாறாக மக்கள் நல திட்டங்களை செஞ்சு பார்க்கறதுல, மக்களுடைய சந்தோஷத்தில் இவங்க மகிழ்ச்சி அடைகிறதுல அவங்க திருப்திப்பட்ட தலைவர்களாக இருந்தாங்க. அரசியல் தெரிகிறவன், அரசியல் பண்ணுறவன், வேலை பார்க்காதவன், இவை எல்லாமே ஒரு படிநிலைக்கு கீழே இருப்பான்.
ஆனால் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறவன், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நோக்கி போகிறவன் தலைவனாக மாறுறான். அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் அறியப்படுகிறார். விஜய்க்கு அரசியல் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதை செயல்படுத்தி காட்டுறதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட இருந்தாங்கன்னா போதும். ஒரு 1000 பக்கத்தை விஜய் படிக்கிற அளவுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. ஆனால் 1000 பக்கத்தினுடைய அந்த கன்க்ளூஷன் அப்படிம்பாங்க, அந்த கன்க்ளூஷனை எடுத்து சொல்லி இதன் மூலிமா இந்த பிரச்சனை வரும், இதன் மூலிமா இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனைகளை மக்களுக்கு எதிரான திட்டங்களாக அது இருக்குது அப்படின்னா அதை வேண்டான்னு சொல்கிறான்ல அவன் தான் தலைவர். ஒரு முறை ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கும் போது, அப்போது சுகாதாரத்துறை பணியாளர்கள்லாம் உள்ளே இருந்தாங்க, நான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வெளியில் இருக்கேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க, அப்போ அவங்க சிஎம்மாக இருந்தாங்க, அப்போது சில பல ஊசிகள்லாம் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான சைன் வந்து பண்ணும். அப்போது அந்த எனக்கு தெரிஞ்ச அப்போது ராதாகிருஷ்ணன் சார் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், டிஎம்இயில். அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள்டெல்லாம் கேட்குறாங்க, இது வந்து ப்ராக்டிஸா இல்லை வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா அப்படின்னு. இல்லைம்மா, இது சோதனை அடிப்படையில் தான் வந்து வெளிநாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்படியா, இது யாருக்கு நீங்கள் பண்ணி பார்க்க போகிறீங்க டெஸ்டிங் போஸ்ட்டில் அப்படின்னு. இல்லைம்மா, நம்ம தமிழ்நாட்டுக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளும் பண்ணுறதுனா பண்ணலாம், ஆனால் இது பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் நமக்கு நிறையா லாபம் கிடைக்கும், நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து ஏகப்பட்ட மெடிக்கல் ஃபீல்டில் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு நிறையா ஃபண்டு வரும் அப்படின்னு. சரி, இதனால் மக்களுக்கு என்ன யூஸ், இது போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா மக்களுக்கு இதனால் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாது, பட் வந்து இது டெஸ்டிங் பர்பஸில் அவங்க பண்ணோம் அப்படின்னா வந்து நிறையா நமக்கு பெனிஃபிட் இருக்குது, கம்பெனிஸ் மூலிமா நமக்கு வந்து லாபம் வரும், சப்போஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்குறாங்க, உள்ளதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமம் தான்மா அப்படின்னு. என்ன, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் மக்கள் என்ன எலிகளா, மக்கள் என்ன குரங்குகளா, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அப்ரூவ் ஆனது மெடிசன் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அன்னைக்கே சுட்டி காட்டி அந்த டேபிளை அப்படியே வந்து அந்த பேப்பரை தூக்கி குப்பையில் போட்டு போனவங்க தான் ஜெயலலிதா. பெரிய லெவலில் சைன் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்து அடுத்த நாள் ஹெட்லைன்லாம் ரெடி, இவ்வளோ கோடி ரூபாய்க்கு வந்து தமிழக அரசு மக்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறாங்க, சைன் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணாங்க. அப்போது அந்த பேப்பரை தூக்கி போட்டு போனவங்க ஜெயலலிதா. நீங்கள் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை சரிவர செய்யக்கூடிய தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்தாங்க. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இல்லைங்கும் போது எவ்வளோ பெரிய லாபம் இருந்தாலும் அதை தூக்கி போட்டவங்க இருந்ததுனால தான் இன்னமும் சுகாதாரத்துறையில் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது, சிறந்த டாக்டர்ஸை உருவாக்க முடியுது, நீட் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு முன்னாடியே இங்கே அதீதமான கல்லூரிகள் இருந்து பல்வேறு டாக்டர்களை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குற மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் சோறு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களுக்கும் முதியோர்களுக்கும் சாப்பாடு போட்டவர் தான் இந்த நடிகர் விஜய். விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய பணிகள் அப்படிங்கிறது சத்தமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த ஒரு பெரிய மலையாக மாறி நிற்கிறது. ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பில் ஏதோ ஒரு விதையை தூவி அது ஒரு மரமாகி அந்த மரைக்கு மேலே வந்து ஒரு பெரிய மலை வளர்ந்ததுன்னா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்ட மலையாக மாறி நிற்கிறது விஜயினுடைய மக்கள் இயக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் பண்ணது தான் விஜயினுடைய மக்கள் இயக்கத்தினுடைய கொடி நாளைக்கு அவங்களுடைய கட்சியினுடைய கொடியாக கூட அறிவிக்கப்படலாம், மாற்று கருத்து இல்லை. கிராமங்கள் தோறும் நூலகங்கள் கொண்டு வர்றது, மாவட்டங்கள் தோறும் நூலகங்கள் கொண்டு வர்றது, விளம்பர பலாகைகள் வைக்கிறதுங்கிறத தாண்டி விளம்பர பஸ்ஸுகளை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது, இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சுருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம். விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய கொள்கைகளை மையமாக வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நோக்கம். சரி, விஜய் மக்கள் இயக்கம் சொல்கிறாங்களே இதே பேரை வச்சு தான் அவங்க வந்து கட்சியை தொடங்க போகிறாங்களான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த பேரை மையப்படுத்தி அவங்க கட்சி தொடங்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கு. இந்த வார்த்தைகளில் சில மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. பனையூரில் நடந்த மீட்டிங், பொதுக்குழு மீட்டிங்கில் ஒட்டுமொத்தமாக விஜயை பொதுக்குழு எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்னா தலைவராக தேர்ந்தெடுக்குது. விஜய் வந்து கூட்டணி தொடர்பான முடிவுகளையோ தனி கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட ஒட்டுமொத்த மாவட்டங்கள்லையும் சரி ஒட்டுமொத்த மாநிலம் முழுக்க வந்து அவங்க கட்சி சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரத்தை விஜய்க்கு கொடுக்கறதாக
ஏற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய தீர்மானம், அதில் சைன் போட்டிருக்காங்க புஜி ஆனந்த் உள்ளிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே. இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்ததற்கு பிறகு விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு முழு முதற் தகவல் கிடைச்சிருக்கு. அது அடுத்த கட்டமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள ஒரு பிரம்மாண்ட ஒரு அரங்கம் ஒன்று அமைத்து முக்கிய நகரங்களில் அதில் கட்சியினுடைய பெயர் அண்டு சின்னத்தை வந்து நிச்சயமாக விஜய் வெளியிட போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அதற்கு பிறகு அவர் படத்தில் நடிப்பாரா நடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் மாதிரி தான், அவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு கூட சில படங்களில் நடித்ததாக வரலாறு உண்டு. அந்த மாதிரியான நிகழ்வுகளில் அவர் பங்கெடுத்துக்கொள்ள போகிறாரா அப்படிங்கிறதுலாம் தனிக்கது. ஆனால் மாவட்டங்கள் தோறும் வந்து கட்சி நலப்பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. பசித்தோருக்கு உணவு அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற கொள்கையை விஜயகாந்தினுடைய வழியில் அவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களில் அந்தந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தினர் சிறப்பாக இந்த பணியை செஞ்சுருக்கிறதே விஜய்க்கான மிகப்பெரிய வெற்றிப்படியாக படிக்கட்டுகளாக அமையுங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இப்படி போகக்கூடிய அவர் யாரோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்கன்னா பாஜகவினுடைய பீட்டியுமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அடிவருடிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் விஜய் தான் வந்து சொல்லணும், நான் எதற்காக கட்சியை ஆரம்பிக்க போகிறேன், என்னுடைய என் கொள்கை என்ன, என்னுடைய கோட்பாடு என்ன அப்படிங்கிறத. ஏன்னா அவர் கருப்பு சிவப்பு அணிந்து ஒரு சைக்கிளில் போன நிகழ்வாகட்டும், எளிமையான ஒரு பாமரனாக அவர் ஓட்டு போட லைனில் காத்திருக்கக்கூடிய அஜித் மாதிரி அவர் ஏமாற்றிக்கிட்டு தெரியலை, ஒரு கொடுக்கறக்கூடிய காசை எல்லாத்தையும் தானே வச்சுக்கணும் அப்படின்னு 2 கோடி ரூபாய்க்கு வந்து அவர் கார் வாங்கியிருக்காரு, பஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுது. ஆனால் அஜித் பற்றி நெகட்டிவ் விமர்சனங்கள் ஒன்று கூட வெளிவராமல் பார்க்கக்கூடிய கருவறையின் ஆதிக்கவாதிகள் வந்து இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நம்முடைய விஜய் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது தமிழனுக்கான ஒரு தமிழனுடைய முகம், ஒரு ஜோசப் விஜய்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டவருடைய முகம், மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பார் அப்படிங்கிற நம்பிக்கைக்கான ஒரு முகம். காங்கிரஸும் திமுகவும் இன்றைக்கி கட்சி மட்டும் இல்லை, தலைவர் நல்லா இருந்தால் மட்டும் பார்த்து அது கூட இருக்கக்கூடிய தொண்டர்களும் நல்லா இருக்கணும் வாங்க. அப்படிப்பட்ட சிறந்த தொண்டர்களை விஜய் வச்சிருக்காரா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. ஏன்னா இன்றைக்கி திமுக கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்கள் எதுவுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரலை அப்படின்னா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர் முதற்கொண்டு நல்லவங்க கிடையாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்னால தான் அந்த கட்சி வந்து தேய்மானத்தில் போயிட்டுருக்கே தவிர அது மாதிரியான கட்சியாக உருவாகப் போகிறதா தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கட்சி அப்படின்னு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுக இடையில ஒரு மாநாடு நடந்துச்சு, அதிமுக மாநாடு நடந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆக்குனாங்கிறது பெரிய செய்தியாச்சு. அதே மாதிரி திமுகவும் அதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க, ஆனால் மக்கள் எண்ணெய்களையெல்லாம் திருடிட்டு போகக்கூடிய காட்சிகள், வாழைத்தாரெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போன காட்சிகள், மக்கள்கிட்ட தனி மனித ஒழுக்கம் இல்லை, இதை நோக்கி வந்து விஜயனுடைய பயணம் இருக்குமா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. மக்கள்கிட்ட தனி மனித ஒழுக்கத்தை முதல்ல ஏற்படுத்தினா மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவனால் பெரிய அளவில் நல்ல ஸ்டாண்ட் எடுத்து கொண்டு போக முடியும். ஸோ விஜயினுடைய அந்த கொள்கைகள்லையும் கோட்பாடுகள்லையும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள்ட்ட இந்த மாதிரியான கோட்பாடுகள்லாம் முன்வைக்க போகிறாரா, தமிழகத்தை ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு அவர் நகர்த்திட்டு போகிறதுக்கான வாய்ப்பு, தெம்பு, திராணி எல்லாமே அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டால் அவர்கிட்ட வயது இருக்கிறது, 47 வயது நினைக்கிறேன் அவருக்கு. அப்போது கட்சியில் வந்து நீண்ட காலம் பயணிக்கிறதுக்கான வாய்ப்போ எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் சொந்தக்காரர் கிடையாது விஜய். அப்படி இருக்கும்போது ஒரு நீண்ட நடிக பயணத்தை அவரால் கொடுக்க முடியும். இந்த அரசியல் கட்சியை உருவாக்கி ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவரால் சிறப்புடன் நேர்மையாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்குது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது விஜயினுடைய முகம், அந்த முகத்தை வைத்து இந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறார் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் நாமளும் அதை எதிர்நோக்கி காத்திருப்போம். பார்ப்போம் விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத. அவருடைய இயக்கம் சார்ந்த பணிகளை தாண்டி மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் அரசியல் களத்தில் அவரால் என்ன செய்ய முடியும், ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும், அதை எப்படி தாண்டி கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறாரு, அது எப்படி வாக்கு வங்கியாக மாறுங்கிறத அடுத்த கட்ட நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிப்படையில் மக்கள்கிட்ட செய்திகளாக கொண்டு வந்து சேர்ப்போம். இப்போதைக்கு வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டியது இருக்குது. விஜய் சொல்கிற மாதிரி ஐ எம் வெயிட்டிங். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.